இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பட்டியலை மாநில அரசுகளே நிர்ணயித்துக் கொள்ள வகை செய்யும் அரசியல் சட்டத்திருத்த மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் ஒருமனதாக நிறைவேறியது. இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பட்டியலை மாநில அரசுகளே முடிவு செய்ய வகை செய்யும் அரசியல் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று முன்தினம் நிறைவேறியது. இதனைத் தொடர்ந்து இந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் கொண்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஓபிசி மசோதா ஒருமனதாக நிறைவேறியது. மசோதாவுக்கு ஆதரவாக 187 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். ஒருவர் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று மாநிலங்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூற்றாண்டுகால காயங்களுக்கு சிறு மருந்தாக இந்த மசோதா அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல சமூக நீதிக்கு அடித்தளமாக அமைந்துள்ள இடஒதுக்கீடு வரலாற்றில் இந்த நாள் என்றும் நினைவு கூறப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓபிசி பட்டியலை மாநிலங்களே தயாரிக்கும் மசோதா நிறைவேறியிருப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.